பயணத்திலோ நோயிலோ இருந்தால் இவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. பயணத்திலோ நோயிலோ இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின், நோயிலோ பயணத்திலோ யாரோ இருக்கிறாரோ, ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர், அவர் மற்ற மாதங்களில் அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் எளிதைத்தான் நாடுகிறான், சுலபத்தை அல்லாஹ் நாடவில்லை. அர்ஹமுர் ரஹீமீன். ஆனால் ஒருவர் நோயோடு இருக்கிறார், ஒருவர் பயணத்திலே இருக்கிறார், இவருக்கு நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ், நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கிறார், ஆனால் இவராக விருப்பப்பட்டு என்னால் முடியும் என்று எண்ணி பயணத்திலோ நோயுடைய நிலையிலோ நோன்பு நோற்றால் இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்தது சிறந்தது. அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்டது, அல்லாஹுடைய தூதரே, பயணத்தில் நோன்பு நோற்க எனக்கு சக்தி இருக்கிறது, நான் நோன்பை நோற்கலாமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ய ருக்ஸத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்த அனுமதி, ஃபமன் அகத பிஹா ஃபஹஸன், யார் இதை எடுத்துக் கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும், ஒமன் அஹப்ப ஐ யஸூம ஃபலா ஜுனஹ அலைஹி, யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான், வ அன் தஸூமு கைரும் லகும், நோன்பை நோற்றால் சிறந்தால் அது சிறந்தது உங்களுக்கு. இதிலே பயணத்திலே நோன்பில், பயணத்திலே நோயிலே. பயணம் இன்றெல்லாம் சாதாரணமான பயணங்கள் தான், நோயெல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி. இவர் தலைவலின்னு உட்கார்ந்துட்டு நோன்பு விட்டுவிடக்கூடாது, சரியா? தொண்டை வலிக்குன்னு சொல்லி நோன்பு விடக்கூடாது, இல்லா இல்லல்லா. இவருக்கு நோன்பு நோய் எப்படி, இவர் விருப்பப்பட்ட அந்த நோன்பை விடலாம். நோன்பு நோற்பது தான் இந்த காலங்களில் சிறந்தது. ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தெரிகிறது, ஆனால் நோன்பின் மீறுள்ள பற்றால் இவர் நோன்பை நோற்றே ஆக வேண்டும் என்று அடம் பிடித்தால் இது ஹராம், இது ஹராம். ஏன்? அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதியை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாறு செய்து தனக்குத்தானே தீங்கிழைத்தவர், அல்லாஹுடைய சட்டத்தை மீறியவர். அப்போ நோன்பிலோ அல்லது பயணத்திலோ நோன்பை அவர் விட்டால் ரமதான் அல்லாத மாதங்களில் அந்த நோன்பை அவர் கபா செய்ய வேண்டும். அடுத்த ஒரு சட்டம், ஹாமில் உம்முர்தியா, பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள். இந்த விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஐந்து விதமான கருத்துக்கள் இந்த விஷயத்தில் மட்டும் அகல சுன்னாவுடைய உலமாக்களிடத்தில் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால், ஹாமில் உம்முர்தியா, இவர்களுடைய சட்டம் என்ன, குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், பால் கொடுக்கக்கூடிய, குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய். இப்னு உமர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும், இந்த இருவருடைய கருத்து, இந்த இருவருடைய விஷயத்தில் ஹாமித் முருந்தியா, பால் கொடுக்கக்கூடிய பெண், குழந்தையை சுமக்கக்கூடிய பெண், யாருடைய கருத்து? இப்னு உமர் இப்னு அப்பாஸ். இந்த இருவருக்கும் மாற்றமான கருத்தை சஹாபாக்களில் யாரும் கொண்டிருக்கவில்லை. சஹாபாக்களில் யாரும் இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை. அது என்ன கருத்து? குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், பால் கொடுக்கக்கூடிய தாய், இருவரும் முடியாத பட்சத்தில் நோன்பை விட அனுமதி உண்டு. ஆனால் இவர்கள் இயலாதவர்கள் நோன்பை விட்டால் எப்படி கபா செய்ய தேவையில்லையோ அது போன்றுதான். ஒருவர் இயலவில்லை, வயதாகிவிட்டது, அவருக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது. வாழ்க்கையே நோய்தான், அவருக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது. அவருக்கு என்ன கஃபாரம்? ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இயலாதவர்களை போன்றுதான் யார், குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்ணும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும், இருவரும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது. விட்ட நோன்பை மீண்டும் நோக்க தேவையில்லை. இயலாதவர்களுடைய சட்டத்தை போன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தால், ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது. இதுதான் ஹாமில் முருந்தியாவுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலமாக்களுடைய கருத்து. அடுத்ததாக, ரமலான் மாதத்தில் நோன்பில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன? மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது. இதற்கென்று நேரம் காலை பொழுதில் தான் செய்ய வேண்டும், காலை எழுந்தவுடன் தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில கருத்துகள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் சரியான ஆதாரங்களை கொண்டு எழுதப்பட்ட கருத்துகள் அல்ல. சரியான கருத்து, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மிஸ்வாக் செய்யலாம். ஆனால் இந்த காலத்திலே நாம் பழுது வைக்கக்கூடிய தூட்பேஸ் இது போன்ற காரியங்களை எந்த அளவு தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்து கொள்வது நல்லது. எந்த அளவு தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்து கொள்வது நல்லது. மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது. துர்நாற்றம் வருகிறது, அதனால் பல் துவக்கிறேன், இதுவெல்லாம் ஒரு நோன்பாலை உடைய அழகல்ல. அந்த துர்நாற்றம் அல்லாஹ்விடத்திலே ரசூலுடைய நறுமணத்தை விட சிறந்தது.
வாய்கொப்பளிக்க அனுமதி உண்டு. வாய்கொப்பளிக்க அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. நாசிக்கு தண்ணீர் செலுத்த அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. குளிர்ந்த நீரை கொண்டு குளிப்பதற்கு அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலங்களில் வெப்பம் அதிகமானால் தலைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் அது. இதுவெல்லாம் ரமதானுடைய மாதத்தில் செய்ய அனுமதி உண்டு.